வணக்கம். இன்றைக்கு தோல் தொடர்பான நோய்கள் இருந்தால் தவிர்க்க வேண்டிய உணவுகளை பற்றி பார்க்கலாம். தோல் தொடர்பான நோய்கள் பல்வேறு காரணங்களால் ஏற்படுகிறது. முக்கியமாக தேமல், சோரியாசிஸ், அலர்ஜி, படர்தாமரை போன்றவை குறிப்பிடத்தக்கவை. இந்த தோல் நோய்களானது இரத்தம் சுத்தமின்மை, ஆரோக்கியமற்ற உணவுகள், மன அழுத்தம், கிருமி தொற்று, நோய் எதிர்ப்பாற்றல் குறைவு போன்ற இன்னும் பலவித காரணங்களால் ஏற்படுகிறது. தோல் தொடர்பான பிரச்சனைகளால் பாதிக்கப்படும் பொழுது சில உணவு வகைகளை தவிர்ப்பதன் மூலம் பிரச்சனைகளை இன்னும் அதிகப்படுத்தாமலும் அல்லது குறைக்கவும் முடியும். அந்த வகையில் தோல் நோய் இருப்பவர்கள் அவசியம் தவிர்க்க வேண்டிய 12 உணவுகளை பற்றி இப்போது பார்க்கலாம். இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. இது போன்ற புதிய பதிவுகள் உடனே உங்களுக்கு வந்து சேரும். 1. தோல் நோய்கள் இருந்தால் முட்டை, மீன், இறைச்சி போன்ற அசைவு உணவுகள் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். 2. புளி, தக்காளி, புளித்த மாவு, புளித்த தயிர், மோர் போன்ற புளிப்பு சுவை நிறைந்த உணவுகளையும் கார சுவை அதிகம் நிறைந்த உணவுகளையும் தவிர்க்க வேண்டும். 3. உணவுகளில் சற்று உப்பு சுவையை குறைத்து பயன்படுத்த வேண்டும். அப்படம், ஊறுகாய், வற்றல் போன்ற உப்பு நிறைந்த பதார்த்தங்களையும் அறவே தவித்துவிட வேண்டும். 4. பால் மற்றும் பால் சார்ந்த உணவுப் பொருட்களை தோல் நோய் இருப்பவர்கள் தவிர்க்க வேண்டும். ஆனால் புளிக்காத தயிர் மற்றும் மோரை அளவுடன் பயன்படுத்தலாம். ஏதேனும் அரிப்பு பிரச்சனை ஏற்பட்டால் தவித்துவிட வேண்டும். 5. எண்ணெயில் பொரித்த வறுத்த உணவுகள், மைதாவால் செய்யப்பட்ட அனைத்து வகையான உணவுப் பொருட்களையும் தவித்து விடுவது நல்லது. ஹோட்டல் மற்றும் கடைகளில் வாங்கும் தின்பண்டங்கள் உணவுகளை தவிர்ப்பதன் மூலம் தோல் தொடர்பான நோய்கள் அதிகமாகாமல் தடுக்க முடியும். 6. காய்கறிகளில் கத்திரிக்காய், பாகற்காய், கிழங்கு வகைகள் போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. இதை பயன்படுத்தினால் நமைச்சல், அலர்ஜியை ஏற்படுத்துவதால் தவிர்த்துவிட வேண்டும். ஆனால் கத்திரிக்காயை சமைக்காமல் பச்சையாக அரைத்து ஜூஸ் போன்று செய்து அருந்துவது சருமத்திற்கு நல்லது. அதே சமயம் ஏதேனும் அரிப்பு, ஒவ்வாமை ஏற்பட்டால் இதை நிறுத்திவிட வேண்டும். 7. கீரைகளில் அகத்திக்கீரை, புளிச்சக்கீரை போன்றவற்றை சாப்பிடக்கூடாது. ஏனெனில் இது தோல் நோய்களுக்கு ஏதேனும் மருந்துகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது அதன் வீரியத்தை குறைத்துவிடும். அதனால் இந்த கீரை வகைகளை தவித்துவிட்டு மற்ற அனைத்து வகையான கீரைகளையும் சாப்பிடலாம். 8. தோல் தொடர்பான பிரச்சனை இருப்பவர்கள் மது அருந்துதல், புகைப்பிடிக்கும் பழக்கத்தை அறவே நிறுத்திவிட வேண்டும். இச்செயல்கள் சோரியாசிஸ், கரப்பான் போன்ற பாதிப்புகளை இன்னும் அதிகப்படுத்தும். 9. மீந்து போன உணவுப் பொருட்கள், பழைய உணவுகளை சூடுபடுத்தி சாப்பிடுவது போன்றவற்றை தவித்து விடுவது நல்லது. 10. தோல் நோய் இருப்பவர்கள் நீர் குறைவாக குடிக்கும் பழக்கத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். தண்ணீர் அவ்வப்போது நன்கு அருந்தி உடலை வறட்சியின்றி நீர்ச்சத்துடன் வைத்து கொள்ள வேண்டும். 11. தோல் நோய் இருப்பவர்கள் கெமிக்கல் நிறைந்த ஷாம்பு, சோப் வகைகளை தவித்துவிட்டு வேப்பிலை பொடி, மஞ்சள், சீகைக்காய், குப்பை மேனிப்பொடி, கடலை மாவு போன்ற இயற்கை மூலிகை பொடிகளை பயன்படுத்துவது மிகச்சிறந்தது. 12. தோல் நோய் இருப்பவர்கள் அவசியம் பசிக்காமல் உணவு உட்கொள்வதை நிறுத்தி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நேரமும் நன்கு பசித்த பிறகு சாப்பிட வேண்டும். நார்ச்சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகள், கீரைகள், பழங்களை அதிகம் சேர்க்க வேண்டும். குறிப்பாக சுரைக்காய், பீர்க்கங்காய், வெண்பூசணி, சௌச்சௌ, வெள்ளரிக்காய் போன்ற நீர்ச்சத்து மிகுந்த காய்கறிகளை அவசியம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மேற்கூறிய இந்த 12 வகையான உணவு முறைகள் பழக்கங்களை தவிர்த்துவிட்டு இயற்கை மருத்துவ முறைகளை மேற்கொண்டால் தோல் தொடர்பான பிரச்சனைகளில் இருந்து எளிதில் விடுபட முடியும். இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். புதிதாக பார்க்கும் நேயர்கள் நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.